ஹார்ட் அட்டாக் வரது அப்படிங்கிறது ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு ஆக்சிடென்ட் ஆகுமான்னு கேட்குற மாதிரி நீங்கள் என்ன தான் கவனமாக போனாலும் எழுத்தாப்பில் இருக்கிற லாரிக்காரன் தூங்கிட்டு பிரேக் பிடிக்காமல் வந்தாங்கன்னா நம்ம கதி அதோகதி தானே மாரடைப்பு வரத்துக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது தான் மிக அதிக ரிஸ்க் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வந்து ஆராய்ச்சிகளின் படி கிட்டத்தட்ட மாரடைப்பு வந்து அட்மிட் ஆகிறவங்களில் எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு கொலஸ்ட்ரால் நார்மலாக தாங்க இருக்குங்க வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த மாரடைப்பு ஏன் வருது அதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது குழந்தைங்க டாக்டர் டயட் ஸ்பெஷலிஸ்ட் மாரடை பற்றி பேசுகிறாருன்னு கேட்க வேணாம் மாரடைப்பு வந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு தெரியாதுங்க அது நீங்கள் இருதய மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டுக்கணும் நான் வந்து மாரடைப்புக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதாவது எதனால் வருது நம்ம வாழ்வியல் முறை மூலமாக அதை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம இந்த வீடியோவிலையும் நம்ம அடுத்த காணொலிகள்லையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் மாரடைப்பு ஏன் இப்போலாம் வந்து ரொம்ப அதிகமாக வருது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இள வயதுலேயே மாரடைப்புகள் வந்து அதிகமாக வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கே வருதுங்க அதாவது ஐம்பது அறுபது வயசு அவர் வந்து புகைப்படிப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனித் ராஜ்குமார் கன்னட நடிகர் ரொம்ப ஃபிட்டான பர்சன் அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து இருந்துட்டார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தாதா சௌரவ் கங்குலி அவருக்கு மாரடைப்பு வந்துச்சுங்க ஸோ இந்த அளவுக்கு மாரடைப்பு இப்போலாம் ரொம்ப இள வயதில் வரத்துக்கு காரணம் என்ன ரத்த குழாய் அடைப்பினால் வர நோய்களுக்கு உலகம் முழுசாக கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கோடி மக்கள் இறக்குறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கேபிட்டலாக இருக்குது அதுவும் இந்தியாவில் மாரடைப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு பதினோரு சதவீதம் அதாவது நூற்றில் பதினோரு பேத்துக்கு மாரடைப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதுவும் இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீதம் அதாவது ஒரு பத்தில் ரெண்டு பேர் அந்த அளவுக்கு வந்து மாரடைப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இள வயதில் மாரடைப்புகள் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நிறையா இப்போ நடிகர்கள்லாம் சொன்னேன் எக்ஸாம்பிள் இள வயது மாரடைப்புகளில் உலகம் முழுசாக நடக்கிற மாரடைப்புகளில் இருபது சதவீதம் இந்தியாவில் தான் நடக்குதுங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து ஓவராலாகவும் அதுவும் பர்டிகுலராக இள மாரடைப்புகள் மிக மிக அதிகமாகிட்டு இருக்குது மாரடைப்பு ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டேர்ம்ஸ் அதாவது இந்த காணொலியிலையும் அடுத்த காணொலியிலையும் சில வார்த்தைகள் பேசப்போகிறோம் அதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு இதை பற்றின நல்ல புரிதலை உண்டாக்கும் முதல் விஷயம் மாரடைப்பு எதனால் வருது அதாவது ரத்தக்குழாய் அடைப்புனால அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம் பட் அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக போய் பார்க்கலாங்க நிறைய பேர் இந்த டிச்சிலெலாம் அப்பப்போ அடைச்சிக்கொணிங்க அந்த மாதிரி ஏதோ அழுக்கு போய் அடைச்சிக்க மாட்டுருக்குது அப்படியே சும்மா அப்படியே மட்டன் ரெண்டு பீஸ் சாப்பிட்டா அப்படியே நேராக மட்டன் அப்படியே இருந்து அப்படியே ட்ராவலாக அப்படியே இந்த பீஸு போய் அப்படியே உள்ளே போய் பிளாக் ஆகிக்க மாட்டேருக்குது அப்படின்னு தாங்க நிறைய பேர் நம்ம உள்ள இருக்காங்க ஆனால் அது எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் எவ்வளவு வருஷங்களாக அது நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது நம்ம ரத்த குழாய்கள் இருக்குது உடம்பு முழுசாக வந்து ரத்தத்தை சப்ளை பண்ணுது நம்ம ரத்த குழாய்கள் அதே மாதிரி நம்ம முக்கியமான இருதயத்துக்கும் வந்து செயல்படுறதுக்கு வந்து ரத்தம் வேணும் அதுக்கு ஆக்சிஜன் வேணும் சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் வேணும் ஸோ இருதயத்திலேருந்து தான் உடம்பு முழுசாக ரத்த குழாய்கள் போகுது ஆனால் இருதயத்துக்கே உங்களுக்கு வந்து சத்து கொடுக்கறதுக்கு ரத்த குழாய்கள் இது தான் நம்ம என்ன சொல்லணும்னா கொரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இந்த கொரோனரி ஆர்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு நிறையா கிளைகள் அதெல்லாம் இருக்குது சரிங்களா இந்த இந்த மாதிரி இருதயத்துக்கே இரத்த சப்ளை பண்ணக்கூடிய இந்த முக்கியமான இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் இருதயம் இழக்கிறது தான் நாம் மாரடைப்புன்னு சொல்கிறோம் இது எப்படிங்க ஆரம்பிக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அத்திரோஸ் கிளீரோசிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதுங்க அத்திரோஸ் கிளோசிஸ்னா என்ன அதாவது ரத்த குழாய்களில் உங்களுக்கு கொழுப்பு படிந்த வடு உருவாகுதல் அப்படின்னு இருக்கோம் இதே நான் கொழுப்பு படிந்த வடு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ரத்த குழாய்களில் டியூனிகா இன்டிமா மீடியா எக்ஸ்ட்ரனா அப்படின்னு மூணு பாகங்கள் இருக்குதுங்க அதுலேயும் அந்த டியூனிகா இன்டிமான்னு சொல்லிட்டு உள்பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு லேயர் இருக்குது அது வந்து எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு அரண் நம்ம ரத்த குழாய்களுக்கு இந்த எண்டோதீலியம் அப்படிங்கிற லேயர் வந்து என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமயங்களில் நிறைய ரத்த குழாய்களில் அது வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த எண்டோத்தீலியம் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எண்டோத்தீலியம் அப்படிங்கிற லேயர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது இரத்தத்தில் இருக்கிற இந்த எல்டிஎல் கொழுப்பு சரிங்களா அந்த எல்டிஎல் கொழுப்பு பற்றி நிறையா நம்ம வீடியோக்களில் பேசியிருக்கோம் எல்டிஎல் கொழுப்பு உடம்பு முழுசாக வேறு நிறையா வேலைகளுக்கு உடம்புல இருக்கிற கோடி செல்களுக்கும் அப்புறம் உடம்பு உருவாக்கக்கூடிய ஏகப்பட்ட என்சைம்களுக்கும் கொலஸ்ட்ராலை சப்ளை பண்ணுறதுக்காக எல்டிஎல் சுற்றிட்டுருக்கோம் ரத்தத்தில் சரிங்களா ரொம்ப மிக முக்கிய ஃபங்க்ஷன் அதுக்கு இருக்குது சரிங்களா மாரடைப்பை ஏற்படுத்துறது அதோடைய பிரதான நோக்கம் இல்லை ஆனால் இந்த மாதிரி ரத்த குழாய்களில் பொழுது எண்டோத்தீடியல் டிஸ்பங்க்ஷன் நடக்கும்போது இந்த எல்டிஎல் வந்து அந்த காயத்தை ஆத்துறதுக்காக உங்களுக்கு அது வழியாக உள்ளே போக ஆரம்பிக்கும் அது உள்ளே போக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் அப்படின்னு வந்து மாறும் ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல்னால் ஒரு உருமாறப்பட்ட எல்டிஎல்லாம் மாறுது இது வந்து இந்த எல்டிஎல் வந்து எப்படி தெரியுங்களா இந்த கதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம எங்கேயோ இருக்கோம் எங்கேயாவது எங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையாகுது நம்ம எங்கே ஒரு இடத்துல யாரையோ இடிச்சிட்டோம் முட்டிட்டோம் சும்மா வந்து சாரிங்க சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த எல்டிஎல்ல இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே போய்ட்டு ஏய் என் உனக்கு தான் ஆள் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா எனக்கும் ஆள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பண்ணி இந்த மேக்ரோஃபேஜஸ்லாம் வர சொல்கிறாங்க அது உள்ளே போன உடனே இந்த எல்டிஎல் எல்லாம் அப்படியே முழுங்க ஆரம்பிச்சு ஃபோமி செல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய செல்லாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த மேக்ரோஃபேஜுக்காரன் எல்லாம் உள்ளே வந்தோடனே எல்லாம் இடமே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக இந்த எல்டிஎல் வந்து மேக்ரோஃபேஜெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொன்னான் ஆனால் அவன் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய தழும்பு உண்டாக்கி உண்டை வீட்டுக்கு ரண்டகம் பண்ணுற மாதிரி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடுறாங்க அதாவது சும்மா சாரி பாஸ்ன்னு கேட்டுகிட்டு போயிருந்தா கூட பிரச்சனை சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் அவன் எல்லாம் இந்த மேக்ரோஃபேஜ் அவன்லாம் வந்த பிறகு தான் அந்த இடத்துல டேமேஜ் அதிகமாகிடு உங்களுக்கு பெரிய ரணகலமாக மாறிடுச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இது வந்து எந்த வயசுலங்க ஆரம்பிக்கும் இருபது வயசுலேயே நிறைய பேத்துக்கு தானாக ஆரம்பிச்சிருங்க அதாவது நீங்கள் ஏதோ ஐம்பது அறுபது வயசில் வருதுன்னு நினைக்க வேணாம் இருபது வயசுலேயே இருக்கிறவங்களோட ரத்த குழாய்கள்லாம் வந்து பிரித்து பார்க்கும்போது இந்த பிளாக் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களா மனுஷன்னா ஒரு எண்பத்தி தொண்ணூறு வயசில் நம்ம இறந்து தானே போகணும் அப்போ இயற்கையாக சில டேமேஜ் நடக்க தானே செய்யும் ஸோ அதோட ஒரு பகுதி தான் இந்த பிளாக்லாம் ஃபார்ம் ஆகுறது நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பிளாக்லாம் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னும் கருத்து நிலவுது இந்த பிளாக் அப்படிங்கிறதுங்க உடனடியாக ரத்தக்குழாயை ஒரே அடியாக அடைச்சிடாது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அந்த மாதிரி ஒரு அடைப்பு ஏற்படுத்தும் இதை வந்து ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த சமயத்தில் தான் சிலருக்கு ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய மார்வழி உண்டாகும் எப்போ உண்டாகும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது உண்டாகாது ஆனால் ஏதாவது வேலை செய்யும்போது படி ஏறும்போது ஓடும்போது இது வந்து ஆஞ்சைனா அப்படின்னு வந்து ஒரு மார்வழி உண்டாகும் இதை பற்றி அடுத்த வீடியோக்குள்ளே விரும்ப பார்ப்போம் அதில் நிறைய வகைகள்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அப்போ நிறைய பேர் வந்து நடந்த மார்வழி வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக்கப் பண்ணி மருந்துகள் அதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க சில சமயம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க அப்போ இந்த மாரடைப்பு எப்படிங்க வருது ஏற்கனவே ஒரு நாற்பது சதவீதமோ ஐம்பது சதவீதமோ அறுபது சதவீதமோ அடைப்பட்டு ஒரு அத்தக்குழாய் இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த இடம் என்ன ஆகுதுன்னா இன்னும் அந்த இடத்துல டேமேஜ் ஆகிட்டே இருக்குது இந்த அத்ரோஸ்குலோட்டிக் பிளாக் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேல்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குதுங்க அதாவது அங்கே கேல்சியம்லாம் படிஞ்சு அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப ரணகலமாக மாறிட்டுருக்கும் ஸோ இந்த கேல்சிஃபைடு பிளாக் அப்படிங்கிற இடம் வந்து எப்போ வேணாலும் டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அதாவது எல்லோரும் ஒரு ஒரு நான் ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் சண்டை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் அங்கே கொலையற்றல் டேமேஜ் நடக்கலாம் இல்லையா எல்லாம் அடித்தட்டியாக எல்லாம் டேபிள் சேர்லாம் உடையலாம் இல்லையா அந்த மாதிரி எப்போ வேணாலும் பிரச்சனை பெருசாகலாங்கிற மாதிரி இருக்கும் இந்த கால்சிஃபைடு பிளாக்கு எப்போயாவது டப்புன்னு ரப்சர் ஆச்சுன்னா ரப்சர் ஆச்சுன்னா உடஞ்சாச்சுன்னா உடனடியாக என்ன ஆகுனா அந்த இடத்துல ரத்த கட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் த்ராம்பஸ் அதாவது ஏற்கனவே ஐம்பது சதவீதம் அடைச்சிருக்குன்னு வச்சுப்போம் இப்போ அந்த கால்சிஃபைடு பிளாக்கு திடீர்னு டேமேஜ் ஆகி உடஞ்சிதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மிச்சம் ஐம்பது பர்சென்ட்டும் திடீர்னு உங்களுக்கு அந்த ரத்தம் வந்து கட்டு ஏற்பட்டு உங்களுக்கு அந்த டோட்டலாக அந்த பாதை வந்து அடைத்து விடும் ஸோ இதை தான் நாம் மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை அடைச்சோடனே என்னாகும் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு பகுதிக்கு சுத்தமாக ரத்த ஓட்டமே போகாது அப்போ இருதயம் வந்து ரொம்ப வீக்காகி உடனடியாக செயலுக்கு ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப பெரிய ரத்த குழாய்கள் அதெல்லாம் வந்து இந்த மாரடைப்பு நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக நிறைய பேர் வந்து இறந்துடுவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு ஹார்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லைங்களா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரத்த குழாய் இந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அஞ்சு நிமிஷம் அடைப்பு ஏற்பட்டால் போதும் உங்களுக்கு வந்து சோழி முடிஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு சின்ன கொஞ்சம் சின்ன ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு டைம் இருக்கும் நமக்கு அறிகுறிகள் வரும் அப்புறம் நமக்கு உடனடியாக மருத்துவமனை போய் நம்ம அதை சிகிச்சை செய்து அடைப்பு நீக்கிறதுக்கான சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னா உடனடியாக ரத்த ஓட்டம் வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுவாங்க இது தாங்க மாரடைப்பு பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ சரிங்க இந்த மாரடைப்பு அல்லது இந்த அத்திரோஸ்க்ளூரோட்டிக் பிளாக் இந்த இரத்த குழாயோட அடைப்பு இதெல்லாம் வரத்துக்கு என்னெங்க காரணம் அதாவது சின்ன வயசுலேருந்தே ஏகப்பட்ட ரிஸ்க் ஃபேக்டர் தான் இந்த அத்திரோஸ்க்ளோட்டிக் பிளாக்கு எவ்வளோ வேகமாக டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தீர்மானிக்குது முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி வயது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே எல்லாருக்கும் இது வந்து தாங்க தீரணும் அதாவது எதுவுமே வரலை அப்படின்னா என்ன மனுஷன் நான் ஐநூறு வருஷமாக உயிர் வாழ முடியும் அதனால் சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட வயசில் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் ரெண்டாவது நிறைய பேர் நம்புறது என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறத அப்படியே போய் அப்படியே ரத்த குழாயில் அடைப்பு உண்டாக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அது வந்து நான் சொன்ன ப்ராசஸில் இந்த எல்டிஎல்லாம் உள்ளே போகும் எல்லாம் கரெக்டு ஆனால் நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொன்னேன் என்ன என்டோதீரியல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது கொலஸ்ட்ரால் சும்மா போய் அங்கே உட்காராது உங்களுக்கு ரத்த குழாய்களில் டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த கொலஸ்ட்ரால் போய் அங்கே உட்காந்து உங்களுக்கு ஆளை கூப்பிடும் இந்த ரெண்டு பேரும் இடிச்சிக்காமல் அவன் பாட்டுக்கு நேராக இருந்தானா இந்த கொலஸ்ட்ரால் இந்த சண்டைக்கே வந்திருக்க மாட்டான் ஸோ அப்படின்னா அந்த எண்டோத்திலியில் டேமேஜ் எது நடக்குதுன்னா பார்க்கணும் ஏன்னா நிறைய ஆராய்ச்சிகளில் உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கூட பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் அமெரிக்காவில் வந்து மாரடைப்புக்கு அட்மிட் ஆனவங்களில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க அதில் எழுபது சதவீதம் பேத்துக்குங்க நம்ப மாட்டிங்க நூற்றில் எழுபது சதவீதம் பேத்துக்கு உங்களுக்கு அட்மிட் ஆகும்போது கொலஸ்ட்ரால் அளவுகள் நார்மலாக தான் இருந்திருக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூற்றி முப்பது கீழே தான் இருந்திருக்கு அதுலேயும் ஐம்பது சதவீதம் பேத்துக்கு நூறுக்கு கீழே தான் இருக்குது அதாவது இப்போ வந்து நான் போன வீடியோக்களை கூட சொல்லியிருப்பேன் கொலஸ்ட்ரால்னால் நூறு கீழே இருந்தால் பர்ஃபெக்ட்லி நார்மல்ன்னு சொல்லுவோம் ஸோ ஐம்பது சதவீதம் பேத்துக்கு நூறுக்கு கீழே தான் கொலஸ்ட்ரால் இருக்குது ஆனாலும் மாரடைப்பு வந்திருக்கு ரொம்ப அதிக அளவு கொலஸ்ட்ரால் நூற்றி எண்பது தொண்ணூறுங்க மாதிரியான அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருந்து மாரடைப்பு வரவங்க பத்து சதவீதம் கூட கிடையாது நான்கை ஐந்து சதவீதம் மட்டும்தான் அப்புடின்னா எழுபது சதவீதம் பேத்து கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தான் மாரடைப்பு வருதுனா அப்போ மாரடைப்புக்கு உண்மையான காரணம் என்ன யோசிக்கணும் ஸோ இது ஆல்ரெடி புத்தகத்தில் இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் நம்ம வந்து பிம்பம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குனா கொலஸ்ட்ரால் மட்டும்தான் போய் மாரடைப்பு உண்டாக்குதுங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ மிக முக்கிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல் மிக முக்கிய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் அளவுக்கு மிகப்பெரிய மாரடைப்புக்கு ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட மொத்த மாரடைப்புகளில் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு ரத்த குழாயை டேமேஜ் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது இரண்டாவது சக்கரை நோய் அதாவது சக்கரை நோயில் வந்து ரெண்டு விஷயம் நடக்குங்க அத்திரோஜெனிக் டிஸ்லிபிடிமியா அப்படின்னு நடக்கும் அதாவது சும்மா கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படிங்கிற தாண்டி இந்த அத்திரோஜெனிக் டிஸ்லிபடிமியான்னு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அதிக ட்ரைகுளுசுரைடு கொழுப்பு அது வந்து கெட்ட கொழுப்பு அப்புறம் ஓரளவுக்கு அதிகமான எல்டிஎல் கொழுப்பு அப்புறம் மிக குறைந்த அளவு ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இது எல்லாம் மூணுமே சேர்ந்து நடக்குங்க டெட்லி காம்போ அப்படிங்கிற மாதிரி இது மூணுமே சேர்ந்து நடக்கும்போது இந்த மாரடைப்புக்கான ரிஸ்க் வந்து மிக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பெரும்பாலும் இந்த சர்க்கரை நோயெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆன்ஜியோபதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகம் இருக்கும் அதனால் சக்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மூணாவது உயர் ரத்த அழுத்தம் பிபி அதிக இருக்குதுன்னு சொல்கிறோம் பிபி வந்து உடனடியாக அறிகுறிகள் ஏற்படுத்துகிற வியாதி கிடையாது ஆனால் பிபியோடைய ஒரு ஆவரேஜாகவே ஒரு நூற்றி அறுபது எழுபது அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ரத்த குழாய்கள் அங்கங்கே அதிக ப்ரெஷர் இல்லைங்களா ஸோ அப்போ என்ன பண்ணும் ரத்த குழாய்கள் அங்கங்கே டேமேஜ் பண்ணும் ஸோ அது வந்து மாரடைப்புக்கு வந்து வழி வகுக்கலாம் அடுத்த முக்கியமான காரணம் உடல் பருமன் உடல் பருமன் அப்படிங்கிறது வெறும் உடல் பருமன் அப்படிங்கிறத தாண்டி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லும் ஸோ உடல் பருமங்கிறது இந்த மெட்டபாலிக்ஸ் நோபுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனோட சேர்ந்து சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது அப்புறம் வந்து இந்த கொழுப்புகள்லாம் அந்த ட்ரைகுலிசிரைடு ஹெச்டி எல்லாம் கண்ணா பின்னான்னு தாறு மாறாக இருக்குது இது மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாக இருக்குது உடல் பருமன்லையே விசிறல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய தொப்பையும் தொந்தையுமா இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு மாரடைப்புக்கான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மிக அதிகமாக இருக்குது அதனால தான் உடல் பருமனை குறைக்கணும் அதுலேயும் முக்கியமாக தொப்பையை குறைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பேசிகிட்ருக்கோம் இதெல்லாம் தாண்டி அப்புறம் ஏன் டாக்டர் இவங்க சௌரவ் கங்குலிக்கு அப்புறம் வந்து புனித் ராஜ்குமாருக்கெலாம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மிக முக்கிய காரணம் ஜெனட்டிக் அதாவது மரபணு சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்தியர்களுக்கே அதாவது இந்த தெற்கு ஏசியா இந்தியர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாரடைப்புக்கு வரத்துக்கான ரிஸ்க்கு ஐரோப்பா அந்த மாதிரி நாடுகளோடு ரொம்ப அதிகம் சொல்கிறாங்க இயற்கையிலேயே இருதய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையிலே இந்த கொரோனாரி ஆர்ட்ரிஸு சைஸே வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குமா அதனால் ரொம்ப எளிதாக அது ஈஸியாக அடைபட்டு போயிடும் மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த கொழுப்புலாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐசிஎம்ஆர் ஸ்டடியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றில் எழுபத்தொம்போது சதவீதம் இந்தியர்களுக்கு ஏதோ ஒன்று இந்த கொழுப்பு பிரச்சனை வந்து இந்த ட்ரெயக்லிசிரைடு ஹெச்டிஎல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு இந்தியர்களுக்கு ஏதோ ஒரு மரபணு ரீதியாகவே மற்ற நாட்டுக்காரங்களை விட உங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் அதிக யூரிக் ஆசிட் இருக்கிறது யூரிக் ஆசிட் அதிகம் இருந்தால் மூட்டு வலி வரும்னு தெரியும் நிறைய பேர்த்துக்கு ஆனால் அதிக யூரிக் ஆசிட் இருக்கிறதும் மாரடைப்பு உண்டாக்கும் அப்புறம் ரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அப்படின்னு ஒரு நம்பர் அதிகமாக இருக்கிறதுங்க நிறைய இந்த வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மாரடைப்பு வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்ட் அதிகமாக இருக்குது அப்புறம் நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதாவது ரொம்ப பதட்டம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிறது கோபம் டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் வல் வல் வல்னு விழுந்துட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் கத்திக்கிட்டே இருப்பாங்க இது வந்து மிக முக்கிய காரணங்க அதாவது இந்த டைப் ஏ பர்சனாலிட்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த அடைப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா பிளாக்கு அந்த ரப்சருன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ரப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த டைப் ஏன்னு சொல்லக்கூடிய ரொம்ப கோவப்படுற மக்களுக்கு அல்லது பதட்டமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகம் அதனால தான் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதட்டத்தை வந்து நீங்கள் தணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது இதுவும் மிக முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்ன தெரிய வந்திருக்குன்னா அதிக இந்த ஏர் பொல்யூஷன் அதாவது வெளியிலெல்லாம் போக காற்றுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசு இருக்கிறது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய காரணங்கள் இப்போ அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கேட்பாங்க டாக்டர் நான் கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டேன் மாரடைப்பு வராமல் இருக்குமா வெயிட்டை குறைச்சிட்டேன் மாரடைப்பு வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொல்லுவேங்க அதாவது மாரடைப்பு வருமா அப்படின்னு கேட்குறது ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் வருமானு கேட்குற மாதிரி ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ரோடோட விதிகள் சரிங்களா சாலை விதிகளை மதித்து போனால் வந்து ஆக்சிடெண்ட் வராமல் தடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு மெதுவாக ஓட்டினா ஆக்சிடென்ட் வராமல் தடுக்கலாம் அப்புறம் இந்த குடித்து விட்டு வண்டி ஓட்டுவது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் வராமல் தடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தாப்பில் யார் வராங்க கரெக்டாக பார்த்து செல்ஃபோன்லாம் பார்க்காம கவன செதுராமல் வண்டி ஓட்டினா ஆக்சிடெண்ட் வராமல் தடுக்கலாம் ஆனால் இது எல்லாம் பண்ணிட்டால் ஆக்சிடென்ட் வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லைங்களா என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எதிர்த்தாப்பில் வர லாரிக்காரங்க பிரேக் பிடிக்காமல் வந்தாலோ இல்லை அந்த வண்டி சரியில்லை அப்படின்னாலோ அல்லது அவங்க ஒரு கவனக்குறைவாக வந்தாங்கனாவோ நம்ம விதி நம்ம கையில் இல்லைங்க அதே மாதிரிதாங்க இந்த மாரடைப்பு அதாவது இது எல்லாமே நான் நான் சொன்ன எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கையில் இருக்குதுங்க ஓரளவுக்கு உடல் பெருமனை நம்ம குறைச்சிக்க முடியும் சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைக்கணும் வயிறு தொப்பையை குறைக்க முடியும் சரிங்களா அப்புறம் வந்து உடல் பயிற்சி இது ரொம்ப முக்கியம் சரிங்களா உடல் பயிற்சி சரியாக இல்லைனாலும் அதுவும் வந்து மாரடைப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் பயிற்சி நம்ம அதிகம் பண்ணி உங்களுக்கு ஃபிட்டாக வைக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம குறைக்க முடியும் ஆனால் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் எழுத்தாப்பில் வர லாரிக்காரங்க மாதிரி நமக்கு மரபணு ரீதியாக ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் இந்த இளவயது மரணங்கள் இந்த நடிகர்கள்லாம் ஃபிட்டான நடிகர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சு பட் அதை பற்றி பயப்பட தேவையில்லை நம்ம அதுக்காக வந்து எத்தாப் ப்ளோரா லாரிக்கார மோசமாக ஓட்டுவான் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம விதிகளை கடைபிடிக்காமல் இருக்க முடியுமா நம்ம ஒழுங்காக விதிகளை கடைபிடிச்சி கரெக்டாக வண்டி ஓட்டி வண்டியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறது அவசியம் இல்லையா அதே மாதிரி நம்மளால் தடுக்க முடிஞ்ச இந்த ரிஸ்க் ஃபேக்டரை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டில் வைக்கிறது தான் மாரடைப்பை தடுக்கிறதுக்கான சரியான வழி இதை பற்றி இன்னும் மேலும் விவரமாக உங்களுக்கு இந்த மாரடைப்பு வருமானு எப்படி ஆரம்பத்துலேயே தெரிஞ்சுக்கிறது ஏதாவது ரத்த பரிசோதனைகள் அதாவது வேறு ஏதாவது டெஸ்ட்டில் ஒருத்தருக்கு மாரடைப்பு வருதா அப்படின்னு கணிக்க முடியுமா இந்த ஆன்ஜியோலாம் பண்ணாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மருந்துகள் அவசியமாக யாருக்கும் மருந்துகள் அவசியம் வேறு ஏதாவது இந்த ரத்த குழாயில் இருக்கிற கட்டியெல்லாம் கரைக்க முடியுமா அப்படியே இறக்கிய வழிகளெலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக இதை பற்றிலாம் இன்னும் மேலும் விவரமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஃபுல்ல தொடர்ந்து பார்ப்போங்க அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்